2023 பஜாஜ் பல்சர் NS200 ஷோரூமுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இது பிரேசில் மார்க்கெட்ல லான்ச் பண்ண டாமினார் 200 கிடையாது, எந்த ஒரு உருட்டும் கிடையாது. அபிஷியலா பஜாஜ் நிறுவனம் 2023 பல்சர் NS200 அப்டேட் பண்ண வெர்ஷன் தான் இது. இந்த வண்டியில என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பைக் ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2023 பஜாஜ் பல்சர் NS200 புது பாடி கிராஃபிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது லுக்ஸ் வைஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான பைக்கை பார்க்குற ஃபீல் கிடைக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடிலாம் எதுவும் கொடுக்கல, ஹாலஜன் இண்டிகேட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்சர்னு பார்க்கும்பொழுது ஒரு 33 mm USD சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்டிலிங் வந்துட்டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் தான், நல்லா ஒரு 300 mm டிஸ்க் கொடுத்து ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அந்த வண்டியில் கொடுத்துட்டாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். டுவல் சேனல் ஏபிஎஸ்க்கு தான் NS200 ஃபேன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அதை கொடுத்துட்டாங்க, யூஎஸ்டி சஸ்பென்சரும் கொடுத்துட்டாங்க. வண்டியோட இன்ஜின் பார்க்கும்பொழுது சேம் 24.5 PS பவரும் ஒரு 18.7 Nm டார்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற 200 cc லிக்விட் கூல்டு 6-speed கியர் பாக்ஸ் இருக்கிற சேம் இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கொடுக்கல, OBD2 சென்சார் மட்டும் இந்த வண்டியில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வேற என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கேப் போஷன் இண்டிகேட்டர் மட்டும் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேப் போஷன் இண்டிகேட்டர் காட்டுறதுனால பிகினர்ஸ் பைக் யாராக ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கியர் காட்டுறது டிராஃபிக்கில் அதெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இந்த அப்டேட்டட் NS200 பார்த்தீங்கன்னா 5 அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் பெருசாக பண்ணல. என்ன 5 அப்கிரேட்னா OBD2 சென்சாரு, நியூ கலர் ஸ்கிம்மு, கேப் போஷன் இண்டிகேட்டரு, USD சஸ்பென்சரு, டுவல் சேனல் ஏபிஎஸ் இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. உங்களில் யாராச்சும் NS200 ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை யார் யாருக்கெல்லாம் NS200 பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த NS200 புதுசா வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பைக் ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.